வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஒரு ப்ராலிஃபிக் கம்போசர், சாங் ரைட்டர், எ லெஜெண்ட், அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற கண்டெம்பரரி கம்போசர்ஸ் ஆகட்டும், மியூசிஷியன்ஸ் ஆகட்டும், இல்லை சீனியர்ஸ் கூட எடுத்துக்கோங்க, எம்எஸ்வி சார்லேருந்து ராஜா சார், யார் வேணால் இருக்கட்டும், இவருடைய பேரை சொன்னால் ஒரு நிமிஷம் எழுந்து மரியாதையாக கையை குவிச்சு, இந்த குருஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு அப்படி காதில் கை வைப்பாங்களே அந்த மாதிரி கையை வச்சு ஒரு வணக்கம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு லெஜெண்ட் சலீல் சௌத்ரி சார், சலீல்தா அப்படின் தான் இவர் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சொல்லுவாங்க. எவ்வளவோ சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காருனாலும் அவருடைய ஸ்பெஷாலிட்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ். இவர்கிட்ட வந்து ராத்திரியோட ராத்திரியாக சில ப்ரொடியூசர்ஸ் வந்து அவர் பாட்டெல்லாம் பண்ணிட்டாரு, நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி தரீங்களான்னு சொல்லுவார். ஓ, பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கேட்க மாட்டாராம். டைட்டிலில் பேர், பேக்ரவுண்ட் ஸ்கோர், அது எனக்கு வேண்டாம். பண்ணுறவர் கம்போசர், பாட்டை பண்ணவர் என்னோட நண்பர், நான் பண்ணதாகவே இருக்கட்டும், இந்த நாலு ரீல் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணித்தருவாராம். ஸோ கிரேட் ஹியூமன் பீயிங் ஆல்சோ. கேரளாவில் வந்து சலீல் சௌத்ரி சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த ரெஸ்பெக்டே தனி. அவ்வளோ ரெஸ்பெக்டட் கம்போசர் மலையாளம் இண்டஸ்ட்ரியில். எஸ்பெஷலி சலீல் சௌத்ரி அவர்களுடைய ஒரு ரொம்ப 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 நேஷ்னலி பாப்புலர் டியூன்ஸ் அப்படின்னா நிறையா இருக்குது. மதுமதி, இந்த படத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஹிந்தி படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் மதுமதி அப்படியே மனசில் நிற்கும், அவ்வளோ ஒரு படம். இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் ஒரு ஒரு பர்டிகுலர் பாடல் ஒன்று இருக்குது, அந்த கசல் ஸ்டைலில் அந்த பாட்டு. லதாஜி வந்து ஹிந்தியில் பாடியிருக்காங்க, பெங்காலியில் பாடியிருக்காங்க, மராட்டியில் பாடியிருக்காங்க, எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த அந்த டியூன் ரொம்ப ஹிட்டு. அதே கசல் டியூனை இங்கே தமிழில் தன்னுடைய படத்துக்கு பாலு மகேந்திரன் அவர்கள் கேட்டு வாங்குறார். என்ன படம்? அழியாத கோலங்கள். நா ஜியா லாகே நா அப்படின்னு லதா மங்கேஷ்கர் ஜி பாடின பாட்டு. அதை தான் தமிழில் எஸ்பிபி சார் நான் எண்ணும் பொழுதே அப்படின்னு தமிழில் பாடியிருப்பார். கங்கை அமரன் சார் இந்த வரிகளை எழுதியிருக்கார். பாலு மகேந்திரா சாருடைய இயக்கத்தில் வந்த படம். இந்த டியூனுக்கு நீங்கள் என்ன லிரிக்ஸ் போடுறீங்களோ அந்த மூடுக்கு இந்த டியூன் போய் உட்காந்துக்கும். நீங்கள் சோகமாக வார்த்தைகள் எழுதினீங்கன்னா இது ஒரு சோகப்பாட்டு. நீங்கள் இயற்கையை பற்றி எழுதினீங்கன்னா இது ஒரு வர்ணனை பாட்டு. நீங்கள் காதலியை பார்த்து பாடினா இது ஒரு காதல் பாட்டு. எஸ்பிபி சாருக்கு கசல் ஸ்டைல் சிங்கிங் மேலே ஒரு தனி ஈர்ப்பு உண்டு, எப்போவுமே உண்டு. எக்ஸ்ட்ராவாக சலீல்தா மேலே ஒரு அபாரமான மரியாதை, இதெல்லாம் கலந்து இந்த பாட்டில் வெளிப்படும். அந்த ஏதோ சுகம், ஏதோ சுகம்னு ஒரு ஒரு வாட்டியும் அவர் சொல்லுவார். பல்லவியில் சரி, அனுப்பல்லவியில் முடிஞ்சு வரும்போதும் சரி, ஒவ்வொரு வாட்டி சொல்லும்போதும் இன்னமும் ஒரு சுகம். அந்த சுகம் வந்து டியூனில் கம்போசர் காட்டுற டியூனில் இருக்கும் பொழுது அந்த டியூனில் இருக்கிற சுகத்தை நமக்கு குரல்லையும் காட்டுறது, அந்த வித்தை தான் எஸ்பிபி சார் பண்ணியிருப்பார். இன்றைக்கி இந்த பாட்டை நாங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம்? இது ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒரு ஒரு மாதிரி ஆர்கெஸ்ட்ரேஷன். நாங்கள் வந்து இதை ஸ்டேஜில் கசல் ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி பாடுவாங்களோ அந்த ஸ்டைலில் அந்த ஸ்பீடில் சூஸ் பண்ணியிருக்கோம். நிதானமாக இன்றைக்கி இந்த பாட்டை, நிதானமாக இந்த மெலடியை நம்ம அனுபவிக்க போகிறோம். இப்படி தான் இதை ஸ்டேஜில் பாடுவாங்க. கசல் கச்சேரிகளில் இந்த பாடல் ஒரு காலத்தில் இடம்பெற்றிருந்தது. அப்போ இந்த ஸ்பீடில் இந்த மாதிரி தான் இந்த பாட்டை பாடுவாங்க. அதனால் அதே மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இந்த பாட்டில் சம்மந்தப்பட்டவங்கள நான் ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்கிறேன். முதல்ல இந்த பாட்டை ப்ரோக்ராம் பண்ண விக்னேஸ்வர். இந்த பாட்டுக்கு சித்தார் டோன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பேக்கிங் ஸ்ட்ரிங்ஸ். அந்த ஃபீல், அந்த சித்தார் ஃபீல், அந்த கசல் ஃபீல், இதை கொடுக்கறது விக்னேஸ்வர். அதுக்கு அடுத்தது இந்த கசல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீக்க முடியாத ஒரு தூண் தபலா, அது நம்ம வெங்கட். இன்றைக்கி அப்படியே உஸ்தாத் மாதிரியே குர்தாலாம் போட்டுட்டு வா வாலாம் சொல்லிவிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அண்ட் அந்த பேக்ரவுண்ட்ஸில் குட்டி குட்டியாக ஃப்ளூட் பிட்ஸும் வரும், சித்தார்ஸுக்கு ஆன்சர் மாதிரி, ஐ மீன் சித்தாருடைய லேயர் மாதிரி வரும். அதெல்லாம் செல்வா வாசிச்சிருக்காரு. இதெல்லாம் நடக்குதே, இந்த கசல் ஃபீலை நமக்கு பாடுறது யார்? நிரஞ்சன் கிருஷ்ணா. நிரஞ்சன் வந்து இன்றைக்கி மனசை கொள்ளை கொண்டு நிஜமாகவே நம்மளெல்லாம் ஒரு வழி பண்ண போகிறார். நிரஞ்சனுடைய சிங்கிங் அப்படி இருக்குது இன்றைக்கி. ப்ளஸ் நிரஞ்சனுடைய ஒய்ஃப் ஹரிணி அவங்கள எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்க தெரியுமா அந்த பாட்டை? அவரை கலிஃபோர்னியாவில் வந்து அவ்வளோ அழகான பகுதிகளுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை பாட வச்சு அதை ஷூட் பண்ணி அவ்வளோ அழகாக இந்த ஹோல் பிக்சரைசேஷனை அவங்க ஒய்ஃப் பண்ணியிருக்காங்க. இத்தனை கோஆர்டினேஷன், இவ்வளோ பியூட்டி, இதை உங்கள் கண்ணுக்கு ஆஸ் யூஷுவல் சிவகுமார் அழகாக கொண்டு சேர்க்குறாரு. அதனால் இன்றைக்கி கேட்கலாம், கிறங்கலாம், மயங்கலாம். எண்ணும் பொழுது ஏதோ சுகம் எங்கோதினும் செல்லும் மனது
நான் எண்ணும் பொழுது இதோ சுகம் எங்கோ தினம் செல்லும் மனது. நான் எண்ணும் பொழுது இதோ சுகம் எங்கோ தினம் செல்லும் மனது. நான் எண்ணும் பொழுது கோலமெல்லாம் அழிவதில்லை என்றும் அது கலைவதில்லை. எண்ணங்களும் மறைவதில்லை நெஞ்சில் இட்ட கோலமெல்லாம் அழிவதில்லை என்றும் அது கலைவதில்லை. எண்ணங்களும் மறைவதில்லை அந்த நாளம்மா. என்ன ஆனந்தமே நான் எண்ணும் பொழுது இதோ சுகம் எங்கோ தினம் செல்லும் மனது. நான் எண்ணும் பொழுது பொழுது நான் இன்னும் பொழுது ஏதோ சுகம் எங்கோ தினம் என்னை சேர்கின்றது. நான் இன்னும் பொழுது ஏதோ சுகம் எங்கோ தினம் என்னை சேர்கின்றது. நெஞ்சிலே ஆற்றிலே ஆற்றங்கரை ஊற்றினில அங்கு வந்த காற்றினிலே தென்னை இளங்கீற்றினிலே ஆற்றிலே ஆற்றங்கரை ஊற்றினிலே அங்கு வந்த காற்றினிலே தென்னை இளங்கீற்றினிலே அம்மம்மா அம்மம்மாளும் சுகம் கோடி வேதம். நான் எண்ணும் பொழுது ஏதோ சுகம் எங்கோ தினம் செல்லும் மனது. நான் எண்ணும் பொழுது நான் எண்ணும் பொழுதே ஏதோ சுகம். நிஜமாக இந்த பாட்டை நினைச்சாலே சுகம்தான். இது எத்தனை வாட்டி எத்தனை மேடையில் எத்தனை சிங்கர்ஸ் பாடினாலும் எப்போ கேட்டாலும் சுகம் நிச்சயம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல். சலீல் சௌத்ரி சார் நம்ம நாட்டுக்கே பெருமை. அதனால் நம்ம எல்லாரும் இன்றைக்கி சலீல் சௌத்ரி சாரை பற்றி ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியோட க்ரௌட் ஃபண்டிங் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்பீடில் போகுதா இல்லை, சூப்பர் ஸ்லோவாக போகுதா இல்லை, மிதமாக போய்கிட்டு இருக்கு. இப்படியே இருக்கட்டும், நல்லது தான். டெய்லி யாராவது ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் இப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களே அதே எனக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த கான்ட்ரிபியூஷன் எதுக்குன்னு நான் சொல்கிறேன், நான் சொல்லிட்டேன் இல்லை, ஸ்பான்சர்ஸ் நான் ஏன் வைக்க மாட்டேன்னா எனக்கு இந்த அனாவசிய கமிட்மெண்ட்ஸ் வேண்டாம், இங்கே லோகோ போடுங்க அது இதுவுமே எனக்கு வேண்டாம். உங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்காக நான் பண்ணுறேன். அதனால் நான் வந்து இந்த சப்போர்ட்டை கேட்டுக்கிட்டே இருக்கேன், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஐ எம் ஹாப்பி வித் வாட் எவர் யூ கிவ், அவ்வளோதான். ஆனால் நான் 200 தொட்டே தருவேன், அந்த பிடிவாதத்தில் மாற்றம் கிடையாது. நாளைக்கு என்ன பாடல் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வழக்கமான கோரிக்கையை சொல்லிடுறேன். இது ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குற ஒரு நிகழ்ச்சி.
இதை வந்து டவுன்லோட் பண்ணி ரீ எடிட் பண்ணி கேப்ஷன்ஸ் எல்லாம் மாற்றி சீன்ஸ் எல்லாம் மாற்றி அந்த மாதிரியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அப்படி யாராவது ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா தயவு செஞ்சு என்னோடய சார்பாக நீங்கள் கண்டிங்க அவங்கள. அப்படிலாம் பண்ணாதீங்க, எவ்வளோ உழைக்கிறாங்க அவங்க, அவங்கள அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் எனக்காக சண்டை போடுங்க. உழைப்புக்கு மரியாதை குறையவே கூடாது. அதுவும் உங்களை மாதிரி இசை ரசிகர்கள் என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டுருக்கீங்களே, தப்பு நடக்கவே கூடாது. நடக்காமல் நீங்களும் பார்த்துக்கோங்க, நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறோம். நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், நாளைக்கு கவியரசருக்கும் மருதகாசி ஐயாவுக்கும் இடையான ஒரு சின்ன மரியாதை பரிமாற்றம், அது மாதிரி ஒரு பாட்டு, அதை காட்டுற மாதிரி ஒரு பாட்டு. ரெண்டாவது க்ளூ, இது கிளாசிக்கல் பேஸ்ட் சாங், அதாவது கிளாசிக்கல் மியூசிக் பேஸ்ட் சாங், இது ரெண்டாவது க்ளூ. மூணாவது க்ளூ வேண்டாம், ரெண்டு க்ளூ போகிறோம், இந்த ரெண்டு க்ளூ வச்சு கண்டுபிடிங்க. நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.